Hi friends, போன கிளாஸில் வந்து நம்ம பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் இன்செக்ட் பாப்புலேஷன் டைனமிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்ப்போம். நாங்களோட டீச்சர் விக்னேஷ். லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். மூணு மேஜர் நான் லிவிங் ஃபேக்டர் அல்லது ஏபயாட்டிக் ஃபேக்டர் வந்து இன்செக்டுடைய லைஃப் சைக்கிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர், நியூட்ரிஷனல் ஃபேக்டர் அண்ட் தேர்ட் ஒன் ஹோஸ்ட் அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ். இப்போ ஏபயாட்டிக் ஃபேக்டரை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதாவது டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இன்செக்டுடைய லாங்குவிட்டியவோ இல்லை வந்து இன்செக்டுடைய எக்லேயிங் கெப்பாசிட்டியவோ இல்லை ரீப்ரொடக்ஷனையோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதையோ டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோன்னா டைரெக்டாக இன்செக்ட் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய பயாட்டிக் ஃபேக்டர்ஸ், இன்செக்டுடைய சர்வைவல்களுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை நேச்சுரல் எனிமீஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து இன்டைரக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால இன்செக்ட் மேலே வர்றது தான் வந்து எஃபெக்டோட தான் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து செவன் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், லைட், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்கல் ஃபேக்டர். இதோடைய எஃபெக்ட்டை இன்செக்ட் பாப்புலேஷன் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இன்செக்டுடைய லைஃப் ஸ்டேஜஸோட டியூரேஷனை டிசைட் பண்ணுறது மோஸ்ட்லி டெம்பரேச்சர் தான். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மர் கண்டிஷனில் இன்செக்டுடைய டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன் லார்வாலேருந்து பியூப்பா, பியூப்பா டு அடல்ட் ஆகிறது அந்த டியூரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே விண்டரில் பார்த்தோம் அப்படின்னா இன்செக்டுடைய டெவலப்மெண்ட் ரேட் ஸ்லோவாக இருக்கும். அதனால் லார்வல் ஸ்டேஜும் வந்து ஸ்லோவாக இருக்கும். பியூப்பல் ஆச்சுன்னா பியூப்பாவோட ஸ்டேஜும் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் வந்து டெவலப்மெண்ட் ரேட் வந்து விண்டரில் கம்மியாக இருக்கும். அதனால் இது டெம்பரேச்சர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து எது மேலே டிபெண்டடாக இருக்குது அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் மேலே டிபெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஃபெக்கண்டிட்டியாக இருக்கட்டும், இன்செக்ட் எக்லேயிங் கெப்பாசிட்டி இல்லை வந்து ஃபீடிங்கு, மூவ்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போது டெம்பரேச்சர் பார்த்தோம்னா ஆஸ் அ ஃபிசிக்கல் ஃபேக்டர் இதுவும் வந்து ரெண்டு விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. டைரெக்டாக இன்செக்ட் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லை வந்து இன்செக்டோடைய இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இன்டைரக்டாக. இதில் இப்போ டெம்பரேச்சர் எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதோடைய ஆப்டிமமான ஒரு டெம்பரேச்சர் லெவல் இருக்கும், அதுக்கு கீழே தான் வந்து அது ஹை லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும். அப்படி பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்செக்டுடைய ஆப்டிமம் டெம்பரேச்சர் 10 to 35 degrees Celsius. இதுக்கு மேலே இல்லை இதுக்கு கீழே போகிறத வச்சு அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஜோன்ஸ் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் இல்லைனா வந்து ஜோன் ஆஃப் ஆப்டிமம் இல்லை வந்து ஜோன் ஆஃப் எஃபெக்டிவ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். 10 to 35 degrees Celsius. இன்செக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏன் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இன்செக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து கோல்டு பிளட்டட் அனிமல். இன்கேஸ் ஆஃப் மம்மல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல். ஏன் அப்படின்னா நம்மளுடைய டெம்பரேச்சரை நம்மளுடைய பாடி ரெகுலேட் பண்ண முடியும். ஆனால் இன்செக்ட் வந்து கோல்டு பிளட்டட் அனிமலாக இருக்கிறனால அதோடைய டெம்பரேச்சரை அது வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. அதனால தான் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து போய்க்லோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஹியூமன்ஸ் வந்து ஹோமியோதெர்மிக், ஏன்னா வந்து நாம் இன்செக்ட் மாதிரி இல்லாமல் நம்மளோட டெம்பரேச்சர் நாமளே ரெகுலேட் பண்ணிக்கிறோம். அதே ஹனிபீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியோ ஹோமியோதெர்மிக், ஏன்னா இன்செக்டோ அது ஒரு இன்செக்ட் தான் இருந்தாலும் அதோடைய டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து அதோடைய காலனி மேலே டிபெண்டாக இருக்குது. எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஒரு லைஃப் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும். அந்த டெம்பரேச்சர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டே டிகிரிஸ் அப்படி வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. இப்போ சம்மர் கண்டிஷனில் வந்து இன்செக்ட் டெவலப்மெண்ட் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒரு இன்செக்ட் 10 days லார்வல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா ஒன் டே இப்போ ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து ஒன் டேக்கு வந்து 30 degrees Celsius எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு 10 days எவ்வளோ டெம்பரேச்சர் ஆயிருக்கும், 10 × 30 × 10 300 ஆயிருக்கும். இப்போ 300 degree டெம்பரேச்சர் தான் வந்து அந்த தெர்மல் கான்ஸ்டன்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் இன்செக்டுடைய தெர்மல் கான்ஸ்டன்ட் தான் வந்து 300 degree days. இதே இன்செக்ட் ஒரு வின்டர் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 days எவ்வளோ டெம்பரேச்சர் அக்குமுலேட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா வந்து லெஸ் தென் 20 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 20 × 10 பார்த்தோம்னா 200 degree days தான் வருது. ஸோ அந்த 300 degree days தான் வந்து அந்த தெர்மல் கான்ஸ்டன்ட். ஒரு லார்வல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அந்த 300 degree டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இன்செக்ட்னால 10 days கம்ப்ளீட் பண்ண முடியாது. இட் வில் டேக் அனதர் 10 days டு கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள். அதுதான் வந்து தெர்மல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது. அதனால தான் வின்டர்ஸ் டைமில் வந்து இன்செக்டுடைய டியூரேஷன் அதிகமாக இருக்குது. இன்செக்ட் வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து ரெண்டு விதமான
ஆக்டிவிட்டி பண்ணும். ஒன்று ஹைப்பர்னேஷன், இன்னொன்று ஆஸ்டிவேஷன். ஹைப்பர்னேஷன் அப்படிங்கிறது வின்டர் டைமில் அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி டெம்பரவரியாக ஸ்டாப் ஆயிரும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர்னேஷன் சொல்லுவோம். இப்போ லார்வல் ஸ்டேஜாக இருக்கலாம், சில இன்செக்ட் லார்வல் ஸ்டேஜில் ஹைப்பர்னேட் ஆகும், சிலதெல்லாம் வந்து பியூப்பல் ஸ்டேஜில் ஹைப்பர்னேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெடியாரி கேட்டர்பிலரெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வின்டர் டைமில் வந்து அதனால் லார்வாவாக சர்வை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா வந்து அது ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும், அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அது பியூப்பல் ஸ்டேஜுக்கு போய் சாயலுக்குள்ளே இருக்கும். அம்மா நெக்ஸ்ட் வந்து அது வந்து மன்சூன் டைமில் ரெயின் வரும்போது தான் வந்து அதை நான் மறுபடியும் அடல்ட்டாக வந்து எமர்ஜ் ஆகும். இதே வந்து ஆஸ்டிவேஷன் அப்படின்னா சம்மர் டைமில் இருக்கிற ஹையர் டெம்பரேச்சரை தாங்க முடியும், தாங்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சஸ்பெண்டட் ஆக்டிவிட்டியை வந்து இன்செக்ட் வந்து ஃபாலோ பண்ணும். இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சம்மர் டைஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹையர் டெம்பரேச்சர் இல்லை வந்து ட்ரை வெதரில் வந்து இன்செக்ட் வந்து அதோடைய லைஃபை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக அதோடைய ஆக்டிவிட்டியை சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அது வந்து ஆஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. இதோடைய எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ஓப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 22 degrees Celsius லே பண்ணுற எக்ஸை விட 32 degrees Celsiusல தான் வந்து 20 to 30 times அதிகமாக எக் லே பண்ணும். அதே மாதிரி தான் பெட்பக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 to 10 degrees Celsiusல வந்து அதோடைய ஓய் போர்ஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே தான் இப்போ 10 degrees Celsiusக்கு மேலே போகும்போது தான் அதோடைய ஓய் போர்ஷனே இருக்கும். ஏஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது பார்த்தனோஜெனட்டிக்காக ரீப்ரொடக்ஷன் பண்ணும். எப்போன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது அது வந்து இன்னுடைய மேலுடைய ஹெல்ப் இல்லாமலே வந்து ஃபீமேல் டைரெக்டாக அதனால் பார்த்தனோகார்பிக்கலாக வந்து யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இயர்லி ஷூட் போரர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேனில் இன்ஃபெக்ட் பண்ணுற மேஜர் பேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சரில் தான் அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால தான் அதிகமான இன்ஃபெஸ்டேஷனும் அதே டைமில் இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் லோக்கஸ்டுடைய மைக்ரேஷன் அது எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா 17 to 20 degrees Celsius இருக்கும்போது தான் வந்து அதோடைய டிஸ்பர்சன் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் இன்செக்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபிசிக்கல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் இன்செக்ட் க்ரோத் பார்த்தோம்னா மைசர். இப்போ இன்செக்டுடைய பாடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80 to 90% ஆஃப் த கண்டென்ட் வந்து வாட்டர் தான். இதே அக்வாட்டிக் இன்செக்டில் எடுத்துட்டோம்னா அப் டு 98% வரைக்கும் மைசர் தான், அதாவது வாட்டர். இன்செக்டை ஃபீடிங் ஆன ட்ரை ஃபுட் இப்போ ஸ்டோரேஜ் ஃபேஸ்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் ட்ரைபோலியம் சைட்டோஃபிலஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பாடி கண்டென்ட் வந்து அப் டு 50% வாட்டர் இருக்குது. மாய்சர் வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு இன்செக்டுடைய மெட்டபாலிக் ரியாக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சால்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இன்செக்ட்டுக்கு வாட்டர் அதாவது மாய்சர் லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்செக்டில் இருக்கக்கூடிய இன்டெக்மெண்டில் இருக்கக்கூடிய வேக்ஸ் லேயர் அப்படிங்கிறது தான் வந்து இன்செக்டுடைய பாடியில் இருக்கிற மாய்ஸரை எவாப்ரேட் ஆகாமல் தடுக்கக்கூடியது. இதில் வாட்டர் வந்து எந்தெந்த வழியாக லாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இன்செக்ட் ஸ்பைரக்கிள்ஸ் அண்ட் இன்டகுமன் வழியாக தான் வந்து இன்செக்டுடைய மோஸ்ட் ஆஃப் த மாய்ஸர் லாஸ் வந்து நடக்கும். வேக்ஸ் லேயர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இன்செக்டுடைய பாடி வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதர் அடாப்டேஷன் டு கன்சர்வ் மாய்ஸ்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்செக்டுடைய பிக்மெண்டேஷன் பாடி பிக்மெண்ட் பார்த்தோம்னா டார்க் கலரில் இந்த கூலர் ஏரியாஸ்லலாம் பார்த்தோம்னா இன்செக்ட் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். எதுக்கு அப்படின்னா அதோடைய பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து டார்க் கலரில் இருக்கும், அதனால வாட்டர் எவாப்ரேஷன் நடக்கும். இதே லைட் கலர் டெசர்ட் ஏரியாஸில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிற ஏரியாவில் அது வந்து லைட் கலரில் இருக்கும் டு ப்ரொடெக்ட் த மாய்ஸ்சர் இன்சைட் த பாடி. அதே மாதிரி இப்போது இன்டெக்மெண்ட் ஆஃப் பீட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும் வித் த வேக்ஸ் கோட்டிங், அது வந்து பீட்டிலுடைய வாட்டர் எவாப்ரேஷனை வந்து தடுக்கக்கூடியது. இதே கிராஸ் ஓப்பர் அண்ட் கிரிக்கெட் இதெல்லாம் வந்து டெசர்ட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா விங்லெஸ்ஸாக இருக்கும். அது மைக்ரேட்டரி ஃபார்முக்கு வரும்போது தான் வந்து அதுக்கு வந்து விங் டெவலப்மெண்ட் ஆகும். விங் இருக்கிறது வந்து வாட்டர் எவாப்ரேஷன் ஆகிறதுனால இந்த கிராஸ் ஓப்பர் கிரிக்கெட்லாம் டெசர்ட் ஏரியாவில் விங்லெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா சில இன்செக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் ஹேர்ஸ் இருக்கும் அதோடைய பாடியில், அது என்ன சொல்லுவாங்கன்னா பைலோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து என்ன பண்ணுன்னா அதோடைய ஹேர் பாடியில் டென்ஸ்டாக இருக்கிறதுனால வாட்டர் எவாப்ரேஷன் இன்னும் தடுக்கப்படும். அது இல்லாமல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலையும் பார்த்தோம்னா இன்செக்ட் வந்து ரொம்ப கன்சர்வ் பண்ணி தான் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். ரீஅப்சர்வேஷன் மூலியமாக அது சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற வாட்டரை வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும். அது இல்லாமல் இந்த சம்மர் கண்டிஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டிவேஷன் மெக்கானிசம் நார்மலாகவே நடக்கும். முன்னாடி ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரி காற்றில் இருக்கிற மாய்ஸருடைய அளவு தான் என்ன சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் லோக்கஸில் பார்த்தோம்னா 70% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடி இருக்கும்போது தான் செக்ஷுவலாக மெச்சூர் ஆகி எக்லே பண்ணும். டைனோசரஸ் பீட்டில் பார்த்தோம்னா டார்க் கலர் கைட்டின் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மாய்ஸ்ட் ஏர் கண்டிஷன்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்கேஸ் ஆஃப் ஃபங்கஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கல் டிசீசஸ் பிளான்ஸ்லாம் அதிகமாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணுற ஃபங்கஸ் மாதிரியே இன்செக்ட் அஃபெக்ட் பண்ணுற ஃபங்கஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ஹேலோ ஃபங்கஸ்,
இந்த வெட்டிசிலியம் லெக்கான் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து என்டமோபேதோஜெனிக் ஃபங்கைன்னு சொல்லுவோம். இதை வந்து இதோடைய இன்சிடென்ஸ் காஃபி கிரீன் ஸ்கேல் மேலே, அதாவது காக்கஸ் வெட்டிஸ் மேலே எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது தான் இந்த என்டமோபேதோஜெனிஸ் ஃபங்கஸுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கும்போது தான் வந்து ப்ரௌன் பிளான் ஹோப்பரோட அதோட இன்சிடென்ஸ் ரைஸில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏஃபிட்ஸும் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். டெர்மைட் இருக்கிற ஏரியாஸ்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி 90-95% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற ஏரியா தான் டெர்மைட் வந்து ப்ரிஃபர் பண்ணும். இப்போ கிரவுண்ட் நட் கல்டிவேட் ஆகிற லோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற ஏரியாஸில் தான் அதிகமாக லீஃப் மைனருடைய இன்சிடென்ஸ் இருக்கும். இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த அது எஃபெக்ட் ஆஃப் மைசஸ் ஆர் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆன் இன்செக்ட் டெவலப்மெண்ட். அடுத்து இம்பார்ட்டண்டான ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபால். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்செக்டுடைய பாப்புலேஷனையும் இன்செக்டுடைய அபண்டன்ஸையும் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியது. இப்போது மோர் தென் 12.5 சென்டிமீட்டர் ரெயின் டியூரிங் த மே அண்ட் ஜூன் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து கட்ஸாமுடைய எமர்ஜென்சிக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய பேரசைட்ஸ் அண்ட் ப்ரிடேட்டரும் வந்து இந்த இந்த ரெயின்ஃபால் 12.5 சென்டிமீட்டர் ரெயின் வரும்போது தான் இந்த மே டு ஜூன் கண்டிஷனில் வரும்போது தான் வந்து அது ஃபேவரபுளாக இருக்கும். ரெயின்ஃபால் வந்து அது மட்டும் இல்லாமல் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்வாம்ஸ் இந்த டெசர்ட் ஏரியாஸ்லேயும் டெசர்ட் லோக்கஸ்லேயும் நான் பார்த்தோம் இல்லையா, டெசர்ட் ஏரியாவில் பெய்யக்கூடிய மழை தான் வந்து அதோடைய மூவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி ரெயின் இன்டியூசஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட் ஃப்ரம் சாயில். இப்போது ரெட் ஹேரி கேட்டர்பில்லர் எடுத்துக்கிட்டனாலும் சரி, இல்லை வந்து ரூட் கிரப் எடுத்துக்கிட்டனாலும் சரி, அது மன்சூன் ரெயின் வரும்போது தான் வந்து அது பியூப்பல் ஸ்டேஜ்லேருந்து அடல்ட்டாக மாறி அது அதோடைய ஹோஸ்டில் வந்து எக்லே பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா லைட். லைட் தான் இன்செக்டுடைய எல்லா ஆக்டிவிட்டியையும் ஓரியன்ட் பண்ணக்கூடியது. லைட்டுடைய 3 ப்ராப்பர்ட்டிஸ் இன்செக்ட் அஃபெக்ட் பண்ணும். எந்த இன்டென்சிட்டியில் வருது, இல்லை அதோட குவாலிட்டி அல்லது அலை நீளம் என்ன, டியூரேஷன் அதாவது எவ்வளோ நேரம் வந்து லைட் அவைலபிலிட்டி இருக்குது, இதை பொறுத்து இன்செக்டுடைய வேரியஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எஃபெக்ட் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ சில்க்வார்ம் பார்த்தோம் அப்படின்னா அது லைட்டில் தான் வந்து வேகமாக டெவலப் ஆகும். அதோடைய டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது லைட் கண்டிஷனில் தான், டார்க் கண்டிஷனை விட. அதே மாதிரி ஸ்பாட்டட் பவுல் காட்டனில் அஃபெக்ட் ஆகிற மாத்தை பார்த்துக்கோம்னா ஏரிஸ் பிட்டலில் பார்த்துட்டோம்னா அதே அதோடைய எக்லேயிங் கெப்பாசிட்டி வந்து டார்க்கில் தான் அதிகமாக இருக்கும். அந்த எக்லேயிங்கை வந்து மோஸ்ட்லி வந்து டார்க் கண்டிஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரெட்டியர் கேட்டர்பில்லரும். காக்ரோச் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சது தான், நைட் டைமில் வந்தால் வந்து அது வந்து அதோடைய ஆக்டிவிட்டி இருக்கும். அது அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் டெர்மைட்லாம் பார்த்துருப்போம், சாயங்கால நேரத்தில் தான் வந்து அதோடைய விங்கடு ஃபார்ம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிறது, ஃப்ளைட்டு கப்புலேஷன் இது எல்லாமே வந்து நடக்கும். இதே மாதிரி இன்செக்டுடைய எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் லைக் க்ரோத், மோல்டிங், ஃபெக்கண்டிட்டி, எக்லே பண்ணுறது, ஓய் பொசிஷன், அதோடைய பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற லைட்டுடைய டியூரேஷன், இன்டென்சிட்டி, குவாலிட்டி அதை பொறுத்து தான் வந்து அமையும். இன்செக்டுடைய ஆக்டிவிட்டி சைக்கிளை டிபெண்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் த லைட் அதோட இன்செக்டுடைய ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இன்செக்டை 4 விதமாக பிரிக்கலாம். 1 டையூனல், 2 நாக்டூனல், 3 மெட்டேனல், 4வது கிரெபஸ்குலர். இன்செக்ட் மார்னிங் டைமில் அல்ல டே டைமில் ஆக்டிவாக இருக்கிற இன்செக்டை டையூனல்னு சொல்லுவோம், நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கிற இன்செக்டை நாக்டூனல்னு சொல்லுவோம். அதே வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறது அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டான் சொல்லுவோம். அந்த டைமில் வர்றது மேட்டினல்னு சொல்லுவோம். இதே சூரியன் மறைஞ்ச ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிற டைமில் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டஸ்க்னு சொல்லுவோம். அந்த டைமில் ஆக்டிவாக இருக்கிற இன்செக்ட் தான் கிரெபஸ்குலர். எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் டார்க்னஸ் வந்து அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து போட்டோ பீரியடிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைட் அண்ட் டார்க் கண்டிஷனில் இருக்கிற வேரியேஷனுக்கு இன்செக்டுடைய ரெஸ்பான்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோட்டோ பீரியடிசம். அதாவது ஷார்ட்டாக இருக்கும்போது வந்து ஷார்ட் டேன்னு சொல்லுவோம், லாங்காக இருந்துச்சுன்னா டே டைம் வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து லாங் டேன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாம்பிக்ஸ் மோரி அடல்ட்ஸ் அதோடைய எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் லாங் டே இருக்கும்போது அது வந்து எக்லே பண்ணுறது வந்து டயஃபாசிங் எக்ஸாக இருக்கும், அதாவது ரெஸ்டிங் எக்ஸாக இருக்கும், அது வந்து உடனே எமர்ஜ் ஆகாது. அதே மாதிரி ப்ரைங் மேண்டேட்டில் லைட் வந்து ஓய் போஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். இன்கேஸ் ஆஃப் காக்ரோச் பார்த்தோன்னா அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதே மாதிரி தான் லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்செக்டுடைய பிக்மெண்டேஷனும் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஏஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ட் டே கண்டிஷன்ஸில் வந்து செக்ஸுவல் ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணும், லாங் டே கண்டிஷனில் பார்த்தோம்னா ஏ செக்ஸுவல் ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தனோஜெனட்டிக்காக வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஃபோட்டோடாக்சிஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் இன்செக்ட் அல்ல மூவ்மெண்ட் ஆஃப் எனி ஆர்கானிசம் டுவோர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த லைட் தான் வந்து என்ன சொல்லணும்னா ஃபோட்டோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த ஃபோட்டோடாக்சிஸில் வந்து ஃபோட்டோ நெகட்டிவ் ஸ்பீசிஸ் இருக்குது, ஃபோட்டோ பாசிட்டிவ் ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போ ஃபோட்டோ நெகட்டிவ் ஸ்பீசிஸ்னு பார்த்தோம்னா வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ்டில் இருக்கிற ட்ரோகோடெர்மா ஸ்பீசிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து லைட் இருக்கிறத ஏரியாவிலேருந்து ஹைட் பண்ணுறதுக்காக வந்து டார்க்கான ஏரியாவுக்கு வந்து போயிடும். அதனால் என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோ நெகட்டிவ் ஸ்பீசிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியா ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸில் வந்து லைட்டை வந்து நாம் வந்து கொடுக்கறது மூலியமாக இந்த இந்த இன்செக்டை வந்து ரிப்பல் பண்ணலாம். அதே மாதிரி தான் இன்கேஸ் ஆஃப் ஃபீல்டு கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா, சம் ஆஃப் த மாத்ஸ் லைக் ரைஸ் டெம்போரராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். ஃப்ளீ பீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். அதனால் வந்து லைட்டை வந்து நம்ம ஃபீல்டில் வந்து வச்சு ட்ராப்பாக யூஸ் பண்ணுறது மூலிமா இதோடைய அடல்ட்டை வந்து எக்லி பண்ணுறது முன்னாடியே நம்ம வந்து ட்ராப் பண்ண முடியும். இதுதான் வந்து இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட்டில் லைட்டுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபேக்டர், நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் இன்செக்ட் க்ரோத் பார்த்தோன்னா வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ டெசர்ட் ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ம் வருது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து அந்த ஏரியாவில் வந்து க்ரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர் டைமில் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த லோக்கஸ்ட் வந்து அதோடைய ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அப்நார்மல் ஆக்டிவிட்டி அதுக்கு வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு வந்து லோக்கஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ட்ரோசோஃபிலா ஃப்ளைஸ் வந்து அண்டர் வேக்கமில் வைக்கும்போது வந்து அது வந்து மூவ் ஆகிறத நிறுத்திக்கும். இதுதான் வந்து ரெஸ்பான்சஸ் ஃபார் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர் அஃபெக்டிங் இன்செக்ட் பார்த்தோம்னா விண்ட் அண்ட் ஏர் கரண்ட்ஸ். மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது வந்து வெறும் அதோடைய ஃப்ளைட் மெக்கானிசத்தினால மட்டும் போகாது, வித் த சப்போர்ட் ஆஃப் விண்டு தான் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து இன்செக்டுடைய லொக்கோமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபீடிங் பிஹேவியராக இருக்கட்டும், இல்லை ஓய் பொசிஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து விண்டை வந்து இன்செக்ட் வந்து டிபெண்டாக இருக்கும் அந்த டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ விண்ட் வந்து மேபி பாசிட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணலாம், நெகட்டிவாகவும் இன்ஃபெக்ட் பண்ணலாம். இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஃபீடிங், மேட்டிங், ஓய் பொசிஷன், இந்த பீரியட்லலாம் வந்து விண்ட் வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதே மாதிரி தான் ஏஃபிட்ஸு, மைட்ஸு, இதெல்லாம் வந்து டிஸ்பர்ஸை வந்து த்ரூ விண்டு தான் வந்து ஆகும். அதனால் வந்து அதெல்லாம் ஸ்ட்ராங் ஃப்ளையர்ஸ் இல்லை, அதனால் வந்து ஒரே ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து இந்த த்ரூ த நார்மல் விண்ட் கண்டிஷன் வந்து அதுக்கு வந்து தேவை. இன்கேஸ் ஆஃப் ஹெலிகோவர்பா ஃப்ளைஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹெலிகோவர்பா அடல்ட்லாம் வந்து அப் டு 90 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வித் த எய்ட் ஆஃப் விண்ட்ஸ் வந்து அதனால் வந்து பறக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து எஃபெக்ட் ஆஃப் விண்டு அண்ட் ஏர் கரண்ட்ஸ் ஆன் இன்செக்ட்ஸ். அடுத்த ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தோன்னா சாயில் ஃபேக்டர்ஸ் அல்லது எடஃபாட்டிக் ஃபேக்டர்ஸ். இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கட்வாம்ஸ்லாம் பார்த்தோம்னா, அந்த அக்ரோட்டி ஸ்பீசிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லைட் டெக்ஸ்டர்டு சாயிலில் தான் வந்து இருக்கும். லைக் சாண்டி சாயில் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாண்டியாக இருக்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த அக்ரோட்டி ஸ்பீசிஸ்லாம் வந்து பியூபேஷனுக்கு போகும். அதே இன்கேஸ் ஆஃப் வயர் வாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் த கிளே சாயில், இல்லைனா புவர் ட்ரைனேஜ் சாயில், இல்லை சாண்ட்லெஸ் சாயிலை வந்து ப்ரிஃபர் பண்ணும். அதே மாதிரி லோமிஷ் ஐஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும், ஏன்னா வந்து இட் அலோஸ் த ஃப்ரீ மூவ்மெண்ட். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வயர் வார்ம்ஸ், அது வந்து ஹைலி கிளே சாயில்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணும். இதெல்லாம் வந்து மேஜர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த இன்செக்ட் பாப்புலேஷன், இல்லைனா ஒரு இன்செக்டுடைய ஆக்டிவிட்டி. இது மட்டும் இல்லாமல் வேறு அதர் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா வந்து ஒரு டோபோகிராஃபி லைக் மவுண்டெயின்ஸ், லேக்ஸ், சி, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் பேரியராக வந்து இன்செக்டோடைய மூமெண்ட்டுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து வாட்டர் கரண்ட், லைக் இப்போ பார்த்தோன்னா வந்து ஸ்டாண்டிங் வாட்டர், ஒரு ட்ரைனேஜ் அந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தோன்னா வந்து மஸ்கிட்டோஸ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து அது ஸ்டாண்டிங் வாட்டரில் தான் வந்து எக்லே பண்ணும், மல்டிப்ளை ஆகும். அதே இன்கேஸ் ஆஃப் ரன்னிங் வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்தோன்னா அந்த ஒடனோட்டை லைக் ட்ராகன் ஃப்ளைஸு, கேடிஸ் ஃப்ளைஸ், இதெல்லாம் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரன்னிங் வாட்டர் தான். அதனால தான் வந்து இப்போது ஒரு ரன்னிங் வாட்டருடைய குவாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடனாட்டாக அந்த கேடிஸ் ஃப்ளைஸுடைய நிம்ஃப் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. இதே வந்து கண்டாமினேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வாட்டரில் ஸ்டாண்டிங் வாட்டராக இருக்குது அப்படின்னா வந்து அதில் வந்து மஸ்கிட்டோ டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூட்ரிஷ்னல் ஃபேக்டர்ஸ். நியூட்ரிஷ்னல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்செக்ட் வந்து ஹெட்ரோட்ரோஃபிக், அதாவது அதோடைய ஃபுட்டை அதனாலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது லைக் பிளான்ஸ். அதனால் அது சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதோடைய ஆல் த ஆக்டிவிட்டீஸ் லைக் சர்வைவல், லாங்கிவிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ரீப்ரொடக்ஷன், இல்லை வந்து ஸ்பீட் இந்த டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து இன்செக்டுடைய இன்செக்ட் சாப்பிடக்கூடிய ஃபுட்டுடைய நியூட்ரிஷனை பொறுத்து தான் இருக்கும். அது வந்து ரெண்டு விதமாக வந்து எஃபெக்ட் ஆகும், மேபி பை த குவான்டிட்டி. அதை இப்போ குவான்டிட்டியில் வந்து ஷார்ட் சப்ளையாக இருந்ததுன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனுக்கு வந்து லீட் பண்ணும். அதே மாதிரி அது இப்போ ஃபுட்டு ஷார்ட்டாக இருக்கும்போது அது பேரசிட்டைட் அண்ட் ப்ரிடேட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து இன்டைரக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஃபுட்.
குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு அதே மாதிரி தான், நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டி ஆஃப் பிளான்ட்டு. இப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து குவாலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அவைலபிலிட்டி டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்செக்ட் அதில் அது மேலே ஃபீட் பண்ணக்கூடிய இன்செக்டும் அந்த நியூட்ரிஷ்னல் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்போது அது வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோஸ்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது வந்து ஹோஸ்ட் அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா பெயிண்டர் வந்து டேர்ம் பண்ணுறாரு. அவர் வந்து மூணு கிரிட்டீரியாஸ் வந்து சொல்கிறாரு, மூணு திங்ஸ் ஃபார் த ஹோஸ்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்டிஜெனோசிஸ் அல்லது நான் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ஒன் ஆன்டிபயாசிஸ், மூணாவது டாலரன்ஸ். ஆன்டிஜெனோசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெனோ அப்படின்னா வந்து கெஸ்ட்டுன்னு அர்த்தம், ஆன்டிஜெனோசிஸ் அப்படிங்கும்போது அகெயின்ஸ்ட் த கெஸ்ட்டுன்னு அர்த்தம். அதாவது நான் ப்ரிஃபரன்ஸ் கேரக்டர்ஸ் அதோடைய ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் லைக் சில பிளான்ஸில் வந்து தான்ஸ் இருக்கும், வேக்ஸி கோட்டிங் வந்து டென்ஸ்டாக இருக்கும், ஹேரினஸ்டாக இருக்கும், இதெல்லாம் தான் வந்து இன்செக்டை வந்து ரிப்பல் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி ஆன்டிபயாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற ஏதாவது கெமிக்கல்ஸ் லைக் டிம்போவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிம்போவா, டைஹைட்ராக்ஸ், மீத்தைல், பென்சோ, ஃபுசனின், இதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கார்ன் லீஃபில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூரோப்பியன் கார்ன் போரருக்கு உடைய பயாலஜியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதான் என்ன சொல்லுவாங்க, அதாவது ஆன்டிபயோட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா வந்து நாட் ஓன்லி ப்ரொடியூசிங் த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், மாதிரி சில பிளான்ட்டில் பார்த்தோன்னா வந்து எசென்சியல் நியூட்ரியன்ஸுடைய குவாலிட்டியோ இல்லை குவான்டிட்டியோ வந்து கம்மியாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து அதுவும் வந்து ஆன்டிபயோட்டிக் கேரக்டராக வந்து இன்செக்ட் மேலே அஃபெக்ட் பண்ணும். தேர்டு கேரக்டர் வந்து டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டுலேருந்து வேரி ஆகும். அதாவது ஆன்டிஜெனோசிஸ் அண்ட் ஆன்டிபயோசிஸ் இந்த போத் கேரக்டர்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்டில் இன்செக்டுடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஆன்டிஜெனோசிஸ் அப்படிங்கும்போது இன்செக்ட் ப்ரிஃபரே பண்ணாது. ஆன்டிபயாசிஸ்னுங்கும் போது வந்து அந்த இன்செக்டுடைய அதை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இன்செக்டுடைய பயாலஜியில் சேஞ்சஸ் ஆகி அது வந்து மேபி லீடிங் டு த மோர்டாலிட்டி ஆஃப் த இன்செக்ட். அதனால் அதுலேயும் அந்த கேரக்டர்லேயும் இன்செக்டுடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் டாலரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்செக்டுடைய பாப்புலேஷன் இருக்கும், இருந்தாலும் வந்து டிஸ்பைட் ஆஃப் த இன்செக்ட் டேமேஜ் இன்செக்ட் கேன் சர்வைவ். அந்த டேமேஜ் இருந்தாலும் வந்து இன்செக்ட்னால் சர்வைவ் பண்ண முடியும், அதே அளவு ஈல்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த கேரக்டர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டாலரன்ஸ். இந்த மூணையும் வந்து கோட் பண்ணது யார் அப்படின்னா வந்து ஆர்ஹெச் பெயிண்டர். இன்கேஸ் ஆஃப் ஹோவர்ஃப்ளைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் டைமில் போலனுடைய அவைலபிலிட்டி ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா ஹோவர்ஃப்ளைஸுடைய அடல்ட் வந்து போலன் மேலே தான் ஃபீட் பண்ணும். அப்போ அந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து அதோட போலன் அவைலபிலிட்டி இருந்தால் தான் அதோடைய மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரிஸ் வந்து ஹேப்பன்ஸ் அண்ட் தே வில் கோ ஃபார் த ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் மைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் கண்டென்ட் இன் லீவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நைட்ரஜனுடைய கண்டென்ட் வந்து பிளான்ஸில் அவைலபிளாக இல்லாத போது இந்த மைட் அது பெஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய டெவலப்மெண்ட் வந்து நெகட்டிவாக வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் சொன்னேன் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் கேரக்டர் மாதிரியே தான் வந்து இந்த சப்ளை ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து லேக்காக இருக்கிறதும் கூட ஒரு பிளான்ட் ஒரு இன்செக்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு டெட்ரிமெண்டலாக அமையும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். See you in the next class, guys. Until then, bye-bye.